ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மஹாஸ் கிச்சன். இன்னைக்கு நானும் பூஜா எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டின பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலையும் பேசப்படக்கூடிய அக்கா கடைக்கு தான் வந்திருக்கும். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், அண்ட் அந்த டிஷஸ் மேலே போட்டிருந்த மிளகாத்தூள் வர்த்தா இல்லையா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் மஹாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் அக்கா கடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக தெரியல, ஸோ வண்டி ஓரமாக விட்டு அப்படியே தேடிட்டு போயிருந்தோம். அண்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். வெயில் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 12:30 இருக்கும், சரியான வெயில். உள்ளே என்ட்ராகும் போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு தான் என்ட்ராயிருந்தோம். அண்ட் இந்த கடை யாரோட ஃபேவரட்டான கடைன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதியோட ஃபேவரட்டான கடைன்னு சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டே தான், அப்பயுமே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். உள்ளே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா வெளியே ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கூட்டம். அண்ட் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா மீன் சும்மா சூப்பராக வறுத்துட்டு இருந்தாங்க லைவ்லேயே. அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பசியை வந்து செமையாக தூண்டி விட்டுச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கே உள்ள சாப்பிட இடம் கிடச்சிது. நாங்கள் ஃபஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வித் அன்லிமிட்டட் ரைஸ் தராங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் மூணுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ணா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா காணாங்கத்த மீன் குழம்பு. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட்டான டேஸ்ட்டு தான் சொல்லுவோம். ரொம்ப பயங்கரமாக வந்தது இல்லை, மொக்கையாக வந்ததுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு டீசென்ட்டான டேஸ்ட்டு வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டோட்டலாக 3 சைடிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வஞ்சரமீன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எறா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைட் டிஷில் வந்து அந்த மேலே வந்து ஒரு மசாலா தூள் மாதிரி ஒன்று போடுறாங்க. அது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். நார்மலாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இது மேலே போகிறதுக்கும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துமேலையுமே போடுறாங்க, அவங்க வந்து ஓனாக எதோ வீட்டில் செஞ்சு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது புடம்போது பாருங்கள் எப்படி சும்மா சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். எண்ணெயும் ரொம்ப கிடையாது, அந்த மேலே இருக்க மசாலா ஊறி உள்ளே இருக்க அந்த மீனோட ஃப்ளஷ் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுதான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருக்குது, ஸோ நம்ம கண்ணு எதிரே பார்த்தீங்கன்னா லைவாக ஃப்ரை பண்ணி எல்லாமே சூப்பராக ஆஞ்சு தராங்க. அண்ட் எறா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எறவுமே அதே மாதிரி தான், சவு சவுன் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, சும்மா நைஸாக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த மசாலா செம்ம அல்ட்டி அண்ட் மீன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். அடுத்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சுறா புட்டு தான். சுறா புட்டு வித் ரசம் சரியான டெட்லி காம்பினேஷன் தான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சுறா புட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேலே அந்த மசாலா தூள் தூவி விடுறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வரவங்க மசாலா தூள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க, வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக ரசம் வித் சுறா புட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் அங்கே போகும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும், வர்த்தா சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லுவேன். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான வேலை, இப்போ போகும்போது செம்ம வெயில், அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் காத்து கூட அந்த அளவுக்கு இல்லை, வெறுத்து விறுவித்துன்னு தான் சாப்பிட்றேன். பட் இது எல்லாத்தையுமே வந்து எனக்கு யோசிக்கவே தோணல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாட்டில் தான் செம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சர்வ் பண்ணுற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் அவங்க கடைசியாக கிளம்பும்போது சாப்பாடு நல்லா இருந்துச்சா சர்வீஸ் நல்லா இருந்துச்சான்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. கடை எது தூக்கி நிறுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மசாலா மேட்டர் தான், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அதுக்கு ஃபேன்ஸ் நினைக்கிறேன், ரெகுலராக வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்தோட மோர் இம்பார்ட்டன்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் ஆச்சு. வஞ்சர மீன், சுறா, எறா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 650 ருபீஸ் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வர்த்தம் தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அக்கா கடையில் தான் வேலை பார்க்குறீங்களாண்ணா? ஓகே. கடை எப்போனா ஓப்பனிங்க? கரெக்டாக எல்லாமே ரெடியாக இருக்கும், எல்லாமே மதியம் 12 மணிக்கு. ஆமாம், எல்லாம் ஃபினிஷும் ரெடியாக இருக்கும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. எல்லா நாளுமே இருக்குது? நான் சண்டே வந்து லீவுண்ணா. சண்டே மட்டும் லீவா? ஒரு நாள் போவாங்க, சரி சண்டே மட்டும் லீவு. சரி ஓகேண்ணா. வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்க்கு மாஸ்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.